வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு. உங்களை நான் வருகான வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனை போடுறேங்க. மூணு மாடுமே நேற்று போட சென மாடு ஒன்று இருக்குது, அது ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அப்படியே கொஞ்சம் போக்கல் நின்ன மாடு. ஆறு பல் கிடையாது இங்கே அது சென பாக்கி. இது இன்னொன்றுக்கு பள்ளி சேர்ந்தது. பள்ளி சேர்ந்தனா எப்படிங்கன்னா மின்பலெல்லாம் கொஞ்சம் நல்ல மேப்பு தண்ணியெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வச்சாலும் வைக்கப்பிள்ளெல்லாம் அரசுதலுங்க. வைக்கப்பிள்ள போட மேய்ச்சலெல்லாம் எவ்வளோ விட்டாலும் மேய். இந்த இது கறக்கலாம் கறந்து வைக்கலாம், இன்னொரு ரெண்டு இதுவும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இந்த இது இன்னொரு இதுவும் கறக்கலாம் நல்லா. மும்பலாக ரெண்டு பல் வந்து தெரிச்சிருக்குதுங்க. ஆனால் தீனி தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிச்சு கட்டியுது ஒரு அந்த மாடு. இப்போ நான் ஒன்றொன்னா காட்டிட்டு வரேன். மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். அப்போ எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா உளமலைப்பேட்டைக்கும் பழனிக்கும் சென்று. புதூர்லேருந்து நம்ம தோட்டம் கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க, ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வரும். நம்ம ஏவாரின்னு சொன்னாவெல்லாம் தெரியாது, வீடியோ பார்க்கறதுக்கு தான் ஏவாரின்னு சொன்னால் தெரியுங்க. அதில் பரம்பரையே பணையம் படிச்சிருதே. இப்போ மூணு மாடு விற்பனை போடுறேன். எது எது என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லி போடுறேன். எப்படி சந்தோஷமாக வாங்குறீங்களோ அப்படி சந்தோஷமாக கொண்டு வளர்த்துங்க. ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அதை வந்து நம்பித்தான் வாங்குவாங்க. அது எனக்கு தெரியும். அஞ்சு லிட்டர்னு ஒரு மாடு சொன்னால் கண்டிப்பாக அது அஞ்சு லிட்டர் கறக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கரெக்டாக சொல்ல முடியுமோ சொல்லி போடுறேன். ஒரு நான் அஞ்சு லிட்டர்னு சொல்கிற மாடு பாருங்க. இப்போ நம்ம போடுற மாடுகளே அதிகம் இருக்காது. அஞ்சு லிட்டர் கறக்கிற மாடு 50,000 வருது. நம்ம வாங்கி கொண்டு பக்குவம் பண்ணோம்னா வருது. ஆறு பல் கெடேறிங்க, ஆறு பல் கெடேறி நல்லத்துக்கு தலை சைஸு கூறு எல்லாம் இருக்குது. வால் வந்து அந்த முடிவே காக்கா முடிஞ்சு இருக்கிற தவிர வாங்கி மொன்ன வாழை அதெல்லாம் எதுவும் கிடையாது. அசோ சொல்லி மும்பாடு மும்பாடு அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. தாமணி சொல்லி வேணா இருக்குது ஆறு பல்லுத்த. தாமணி சொல்லினா உங்களுக்கு தெரியும், கழுத்தில் இருக்குது பாரு, இங்கிருந்து தெரியுது பாரு. ஒரு மாடு இருக்கிற பக்கம் பத்து மாடு சேர்த்து கடைசிக்கு ஒரு ரெண்டு மூணு மாடுனாலும் கடித்தரல் வைக்கி. அந்த மாதிரி லட்சுமி சொல்லி ரெண்டு சைடுமே இருக்குதுங்க. பல் வந்து ஆறு பல். இதோட தப்புங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. பால் பொருள் ரெண்டு லிட்டர் தான் வருது. நேற்றே வந்துச்சுக்க மடி பாரு, ரெண்டு வருது. கண்டிப்பாக மூணு மூன்றரை கிலோ வந்துடும் ஆறு பல் கெடேரி. இது விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 20,000 ரூபா தான் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தரணும். 20,000 ரூபாய்க்கே வாங்குறாங்க. கொஞ்சம் நஞ்சம் பண்ணுவேன், பெருசாக பண்ண முடியாது. ஆறு பல் கெடேரி இப்போ ரெண்டு ரெண்டரை பால் வருது. பால் இன்னொரு வாரம் பத்து நாள் பால் கூடு. பத்து இதுக்கு வச்சு கறக்கிற மாட்டுக்குது எல்லாமே. ஆறு பல் கெடேறிங்க நல்ல முறையாக கறக்கு. ஆறு வண்ணம் பிடிச்சிக்கலாம், ஆறு வண்ணம் கறக்கலாம். கோண நாயமெல்லாம் இருக்குது. 20,000 ரூபா. அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா இது ஆறு பல். ஆறு பல்னு பார்த்திங்கன்னா சென வந்து அஞ்சு மாதம் சென. அஞ்சு மாதம் நாலு மாதம் நாலரை மாதம் இருக்குங்க. கரதை விட்டுட்டாங்க. ஆனால் சென வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் சந்தேகப்படுறவங்க நம்ம செக் பண்ணியே பிடிச்சிக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் செக்கப் பண்ணாமல் சென்னையினே வாயத்தோடனு சொல்லவே மாட்டேன். ஏன்னா மாமூலம் வந்து பார்க்குற ஆள் இருக்கார், கரெக்டாக பார்த்து சொல்லிடுவார். அந்த ரெண்டு மாதம் சேலம் சொல்கிற சென தான் நம்ப மாட்டேன். இப்போ அந்த கெடேரி வேலை சென்னைன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுங்க செவ்வளோ கெடேரியெல்லாம் அது சென இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. வாயிலாக சிவனை அப்படி சொல்லி நீங்கள் போய் அங்கே சென்னையிலின்னு ஓட்டு கெட்டு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி போயிடு. அதனால தான் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறது. நீங்கள் போய் கத்துச்சுன்னா மனசார போட்டுங்க ஊசி. அப்படி அது இது வந்து சென வந்து ஆறு பல் கெடேரி. இந்த கொம்பூர்னு சொல்லி நேற்று போட்டணும்ல, ஆறு பல் கெடேரிங்க அது மலையாக போட்டது. ஆறு பல் கெடேரிய இதெல்லாம் ஆறு ஏழும் கறக்கு பால். மாடு நல்லா நெட்டு இருக்குதுங்க. இன்னும் மாடு நல்லா பெருசாக நல்லா தீனி தீனி இல்லாமல் கண்டது. ஒரு கொம்பு வந்து உருவி இருக்குது. அதுக்கு தெஞ்சலாம் ஊற்றி அதுக்கு நீங்கள் வைத்தியம்னு ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி இருக்குதுங்க. அது வாடுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வச்சு கறக்கலாம். இப்போ கறவை விட்டாங்க சென உறுதி. இன்னும் நாலஞ்சு மாதம் மேய்ச்சோம்னா ஏதோ ஒரு பக்குமோ முதலாகு. இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு ஆறு பல் கெடேரிங்க சென வந்து உறுதி. இது பார்த்திங்கன்னா 27 ரூபா ஆறு பல் கெடேரி சினையோட. 27 ரூபா நல்ல கெச்சப் கெடேரி, நல்ல கறக்கிற கெடேரிங்க ஆறு பலத்து 27. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடு, இந்த மாடு பார்த்திங்கன்னா பல் வந்து இந்த தெரிச்சுங்க சொன்னல அந்த மாடு. ஏன்னா அந்த மாட்டை நினச்சிக்காதீங்க, அதுக்கெல்லாம் கெடேரிங்க. இது வந்து மின்னுக்கு ரெண்டு பல் தெரிச்சிருக்குது. ஆனால் தீனிக்கா தண்ணிக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் நீங்கள் லெட்டர் எடுத்தாலுமே காலையில் ஒரு நாலு, காலையில் நாலு நாலரை வரும், சாயங்காலம் நாலு லிட்டர் வரும். பால் நல்ல பாலுங்க. ஏய் ஆறு வேணால் கறக்கலாம். மூக்கு வந்து கொஞ்சம் அரிஞ்சிருந்துதுங்க. இப்போ நான் கவர் மாற்றி விட்டேன், அது அரிஞ்சு மேலே போயிடுச்சு. அப்புறம் புதுசாக இப்போ கோணூசி எடுத்து நான் குத்தி விட்டேன் புது மூக்கை. மூக்கை அரிஞ்சு அது புண்ணை அரிக்கணும் என்ன, அது பிரச்சனை இல்லை. புண்ணே இல்லைங்க, மேலே போயிருச்சுங்க போட்டு மின்னு குத்திருக்கு பாருங்க மூக்கு. இப்போ நாங்கள் எடுத்து குத்தினோம் கரெக்டாக. தத்தண்டி கவர் குத்தியே ஒரு சொட்டு ரத்தம் கூட வளவர்.
அது கரெக்டாக குத்தினா தான் உங்களுக்கு அந்த ரத்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மூக்கு அறியாது, ரத்தம் வந்துச்சுனாலும் மூக்கு அறியும்னு தான் அறுத்தேன். அப்படி காலையில் வந்து சேர்ந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கறக்கிற அளவுக்கு கறுத்துட்டு இந்த ஈத்து மெச்சிக்கலாம், இன்னொரு ஈத்து மெச்சிக்கலாம். நாலு நாள் பால் சூறாக வருங்க. விலை பார்த்திங்கன்னா 20 ரூபா, கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தரேன். வேணும் கணவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. பால் சூப்பராக 4 நாள் 8 லிட்டர் வரும். தீனிக்காது அன்னிக்கா நீங்கள் ஒரு நிமிஷம் எனக்கு பல்ல வேறு சொல்லிவிட்டு அதனால் மேய்ச்சே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அரிசி கட்டுக்கணும். சாயங்கால டைம் அவத்துக்கு மேய்ஞ்சிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அருகம்புல்ல சாயங்கால டைம் தண்ணி குடிச்சிருச்சு, தீனி தின்றுச்சு பாருங்க அருகம்புல். இதுக்கு இந்த அருகம்புல் எங்கே மாடு கட்டின பக்கம் உடனே வாடையடிக்கும் அரிச்சு தள்ளிடும். தீனி தண்ணிக்கு நீங்கள் ஒன்றும் தீவனம் திங்காது, அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. நல்லா கொடி தாராளமாக கறக்கலாம், 6 வேணால் பிடிச்சி எப்படி வேணால் கறக்கலாம். இது ஏன் ஸ்பெஷல் கணமாக சொல்கிறேங்கண்ணா, நான் மாதிரி இப்படி சொல்லிட்டுண்ணா பல்லு ரெண்டு பேர் தெரிச்சுக்கணும், ஐயோ தீவனம் திங்காதா தண்ணி குடிக்காதா இப்படி போயிருக்காத. அரிச்சு கட்டிக்கு பால் 5 எதிர்பார்க்கலாம். நல்லா வரும் இப்போ இந்த குறை நேரத்துக்கே இப்போ மேய்ஞ்சி நைட் கட்ட போகிறேன் வரும் எதையும் மேய கவனிக்காது. நல்லா தீனிதுன்னு நல்ல மேயே தாராளமாக நீங்கள் இந்த நிறுத்தி வச்சு கறக்கலாம். 20 ரூபா ரேட்டு. வேணும் பண்ணவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், தாராளம் பார்த்து வாங்கிக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. ஜாம் ஜாம்னு வாங்கி கூடி கறங்க, தாராளமும் நல்ல முறையாக கறக்கலாம். நன்றி வணக்கம். 3 மாடு ஓட்டத்தில் 3 ஓர்ஷம் கட்டாலும் சொல்லுங்கள், ஏற்றி விட்றேன். ஏதோ 10 10000 ரூபா அட்வான்ஸ் விட்டு ஏற்றி விட்டால் அங்கே வந்து இறக்கிட்டு மீதி பணமும் வாடகையும் கையில் கொடுக்கணும். வேணும் பண்ணவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி வணக்கம். இந்த மாடும் கொண்டு போய் நல்லா கறக்கும், உங்களுக்கு இதெல்லாம் 5 எதிர்பார்க்கலாம். சொல்லித்தப்பா மற்றெல்லாம் எதுவும் கிடையாது, இதுவும் தாவணி சொல்லியிருக்குது. எப்படின்னா அந்த 4 மாடு 1 மாடு இருக்கிற பக்கம் 4 மாடு சேர்த்து அந்த மாதிரி பாருங்க. சாயங்காலம் டைம் என்ன போடுதுன்னு மேஞ்ச கோலத்தில். நன்றி வணக்கம்.